வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. ரெண்டு ரோலில் சாதாரண நார்மல் ஒயர் கூட போடுறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இதுக்கு வந்து டிஸ்போயர் தான் எடுத்துக்கிட்டேன். இங்க் ஊதாவும் மாம்பழ கலரும். ஒவ்வொரு ஒயரும் 7 அடி 10 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிட்டான். 16 ஊதாவும் 8 மாம்பழ மஞ்சளும் எடுத்துக்கிட்டேன். மீதம் அவ்வளோ ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு பாருங்கள். கூடை பாருங்கள், நல்ல கொஞ்சம் பெரிய சைஸாக வந்திருக்கு. டிஸ்கோ ஒயரில் கூட போடுறது வந்து கொஞ்சம் நமக்கு ஒயரும் கொஞ்சம் மீதம் இருக்குது, பெரிய கூடையும் கொஞ்சம் நல்லா பூ கொஞ்சம் பெருசாக நல்லா கூடையும் கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி. ரெண்டு ரோல் நார்மல் நாட்டு ஒயர் போடக்கூடறதுக்கு இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி வந்திருக்கு. இதுக்கு மூவேல் 21 22 ஹைட் வச்சு ஒரு பூ மடக்கியிருக்கேன். 7 லைன் ஒவ்வொன்றுலேயும் போட்டு மேலே ஒரு இது விட்டு மடக்கியிருக்கேன். இதுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கு. ஒயர் பாருங்கள், உள்ளே சொருவுறது ரெண்டு பக்கம் மேலே கட்டி சொருகிருக்கேன். அந்த கைப்பிடிக்கு ஃபுல்லாக குறுக்கு வாட்டில் தான் சொருகணும். இப்போ நான் அந்த கூடையை திருப்பி தான் உள்பக்கமாக திருப்பி தான் எப்போதுமே நான் சொருகிறது. இப்படி சொருகிறது வந்து நல்லா தான் நீட்டு ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நல்லா இழுத்து சொருகிட்டு அப்புறம் ஆப்போசிட்டில் திருப்பிக்கலாம், நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். கூட கொஞ்சம் நமக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இந்த ஆப்போசிட் பக்கமாகவே உள்பக்கமாக திருப்பி தான் நான் சொருகுவேன். அடுத்தது பாருங்கள், இந்த நார்மல் பேஸ் போட்டு கிராஸ் கட்டு வளர்த்துறோம் இல்லைங்களா, அந்த கூடைக்கு வந்து ஒயர் எவ்வளோ மீதம் இருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக காமிக்கணும்னு இதை ஃபினிஷ் பண்ணாமல் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். 20 12 20 நீளம் 12 அகலம் பேஸ் போட்டுட்டு கிராஸில் 4 பூக்கு ஒன்று ஜாயின் பண்ணிட்டு இப்போ அதே அளவு கூட பார்த்தோம்னா பாருங்கள் ஒயர்லாம் கரெக்டாக ரொம்ப வேஸ்டே ஆகாது. இந்த மாதிரி போடும்போது நம்ம நார்மலாக போடுற கிராஸ் கட்டு கூடைக்கும் இதுக்கும் தான் ரொம்ப இதுதான் வித்தியாசம். இதில் ஒயர் வந்து ரொம்ப வேஸ்டே ஆகாது, நல்லாயிருக்கும். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.